ஓம் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்து திருக்குறள் திருக்குறள் பற்றி நமக்கு ரொம்பவே நல்லா தெரியும் இல்லையா நம்ம வாழ்வியலுக்கு தேவையான ஒரு நூல் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் அதுல நூற்று முப்பத்து மூன்று அதிகாரங்கள் அதிகாரத்துக்கு பத்து பாடல்கள் வீதம் ஆயிரத்து முன்னூற்று முப்பது திருக்குறள்கள் உள்ளன அதில் தெரிந்து வினையாடல் அப்படின்ற அதிகாரத்துலேருந்து இரண்டு திருக்குறள் நமக்கு இங்க பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வாங்க செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் செய்வானை அதாவது செயலாற்றும் திறனுடையவரை இப்போ ஒரு செயலை செய்யக்கூடிய ஆற்றல் உடையவரை நாடி அவங்கள தேடி போய் வினை நாடி வினைனா ஒரு செயல் அப்போ ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த செயலை செய்யக்கூடிய ஆற்றல் உடையவரையும் நம்ம தேடணும் என்ன செயலை செய்ய போறோம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து அந்த செயலை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றார் செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் பொருள் செயலாற்றும் திறன் உடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்ற வேண்டும் அடுத்தது இரண்டாவது திருக்குறள் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் தான் சொன்னோம் ஒரு செயலை செய்யக்கூடிய ஆற்றல் உடையவர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அப்ப இந்த செயலை இவரால் செய்ய முடியும் செய்ய முடியாது அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா அப்போ இச்செயலை இந்த வகையால் இவன் முடிக்கும் அப்படின்னா இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அந்த செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்ப ஒரு செயலை நம்ம செய்ய ஒருத்த ஒப்படைக்கும் போது நம்ம இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும் இந்த செயலை இவரால செய்ய முடியுமா அப்படின்னு ஆராய்ந்து பார்த்து அந்த செயலை செய்யக்கூடிய ஆற்றல் உடையவரிடம் அந்த செயலை செய்ய சொல்லி நம்ம ஒப்படைக்கணும் அப்பதான் அவங்க அந்த செயலை நல்லபடியாக செய்து முடிப்பார்கள் இப்போ இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் பொருள் இச்செயலை இந்த வகையால் இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அச்செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் அடுத்தது செங்கோன்மை செங்கோன்மை அப்படின்னா என்ன ஆட்சி செய்யும்போது செங்கோல் ஆட்சி செய்கிறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா செங்கோல் அப்படின்னா நீதி தவறாமல் அரசனுக்குரிய அந்த ஆட்சி முறை அறிந்து ஆட்சி செய்வது இதுல இரண்டு திருக்குறள் நமக்கு வந்திருக்கு செங்கோன்மை செங்கோண்மை அப்படின்ற அதிகாரத்துல இருந்து முறை அது ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வக்தே முறை இப்ப சிறந்த ஆட்சி அப்படின்னா என்ன அப்படின்னா எதையும் நல்லா ஆராய்ந்து பார்த்து நடுவு நிலைமையோடு ஆட்சி புரிவது அப்படின்னு அர்த்தம் ஒரு பக்கம் சாயாது நல்ல ஆராய்ந்து பார்த்து மன்னன் அப்படின்றவன் என்ன செய்யணும் நீதியோடு ஆட்சி நடத்தணும் ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை பொருள் எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுவு நிலையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும் நான்காவது திருக்குறள் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்செயின் இப்போ அரசன் வந்து உயிர்களிடத்தில் நீதியோடு சமநிலையோடு ஆட்சி புரியணும் உயிர்களை காப்பாற்றணும் காப்பாற்றுவது யாருடைய கடமை மக்களையும் அந்த நாட்டு மக்களையும் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களையும் காப்பாற்றுவது அரசரோட கடமை இப்போ அரசரை யார் காப்பாற்றும் யார் காப்பாற்றுவது அப்படின்னா குற்றமற்ற ஆட்சி அவரை வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க இறை காக்கும் வையகம் இப்போ இறைவன் அப்படின்னா அந்த அரசனை குளிக்கக்கூடிய அரசன் வந்து மக்களை காப்பாற்றுவான் உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார் அவனை முறை காக்கும் முட்டாச்செயின் அவனை அவனுடைய அந்த ஆட்சி அதாவது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்செயின் பொருள் உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார் அவரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் அடுத்தது வெறுவந்த செய்யாமை வெறுவந்த செய்யாமை அப்படின்ற அதிகாரத்திலிருந்து இரண்டு திருக்குறள் தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து வேந்துனா யாரு அப்படின்னா வேந்தன் அரசன் அப்போ தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது அரசனின் கடமையாகும் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து இப்போ ஒருவன் ஒரு குற்றத்தை செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி அரசனிடம் கொண்டு வந்து நிறுத்தினா அவன் திரும்பவும் அந்த குற்றத்தை செய்யாதபடி திரும்பவும் அந்த குற்றத்தை அவன் செய்யாதபடி அரசன் அவனுக்கு தண்டனை வழங்க வேண்டும் அதுதான் அரசனின் கடமையாகும் அப்படின்னு சொல்கிறார் தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு வெறுப்பது ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து பொருள் ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது அரசனின் கடமையாகும் ஒருப்பது அப்படின்னா தண்டிப்பது ஒருத்தல் அப்படின்னா தண்டித்தல் அர்த்தம் அடுத்தது ஆறாவது திருக்குறள் இறை கடியன் என்று உரைக்கும் இன்னா சொல் வேந்தன் இறை கடியன் என்று உரைக்கும் இப்போ இறைனா யாரு அரசன் சொன்னோம் அரசன் வந்து கடியன் அப்படின்னா கடுமையானவன் அதாவது வெறுக்கத்தக்கவன் அப்படின்னு உரைக்கும் இன்னா சொல் அப்படி ஒரு கடுமையான சொல்ல வந்து மக்கள் சொல்றாங்க அப்படின்னா உரை கடுகி ஒல்லை கெடும் அப்படிப்பட்ட அரசனுடைய வாழ்நாள் விடும் அப்படின்னு சொல்றாரு இப்போ இறை கடியன் என்று உரைக்கும் இன்னா சொல் வேந்தன் உரை கடுகி ஒல்லை கெடும் மக்களால் இவன் கடுமையானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல அரசன் இல்லை அப்படின்னு மக்கள் சொன்னாங்க அப்படின்னா அவன் அந்த அரசன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் மக்களை கொடுமைப்படுத்தக்கூடியவனாக இருப்பான் அப்படிப்பட்ட மன்னனை தான் மக்கள் என்ன செய்வாங்க வெறுப்பாங்க இல்லையா இன்னா சொல் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கடுஞ்சொல்லை உடைய அரசன் என்ன பண்ணுவான் அப்படின்னா தன் வாழ்நாள் குறைந்து விரைவிலே அழிந்து விடுவான் அவனது ஆட்சியும் அவனும் அழிந்து விடும் அப்படின்னு சொல்கிறார் இறை என்றுரைக்கும் இன்னா வேந்தன் உரை கடுகி ஒல்லை கெடும் பொருள் நம் அரசர் கடுமையானவர் என்று குடிமக்களால் தூற்றப்படும் சொல்லை உடைய அரசன் தன் வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிவார் அடுத்தது சொல்வன்மை சொல்லின் வலிமை அப்போ நம்ம பேசும்போது கூட என்ன செய்யணும் எப்படி பேசணும் அப்படின்ற தெரிந்து பேசணும் இல்லையா கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் சொல்னா என்ன சொல்லோட இயல்பு என்ன அப்படின்னா சொல் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா கேட்பவரை கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேட்பவரை தன்மயப்படுத்துவதும் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் கேட்காதவங்களையும் கேட்க தூண்டு கூடிய ஒரு சொல்லாக அமைய வேண்டும் இப்போ அப்படின்னு சொல்றாங்க கேட்பவரை தன்வயப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் தான் சிறந்த சொல் ஆற்றலின் இயல்பு அப்படின்னு சொல்றாங்க இப்ப இது நமக்கு மனப்பாட குரல் இல்லையா கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் பொருள் கேட்பவரை தன் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பாகும் அடுத்தது சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மையறிந்து நம்ம சொல்லும்போது சொ நம்ம சொல்லக்கூடிய சொல் எப்படி இருக்கணும் அப்படின்னா சொல்லுக சொல்லை நாம் சொல்லும் சொல்லை பிரிதோர் சொல் வேறு ஒரு சொல்லாலும் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை இருந்த அந்த சொல்லை வேற எந்த சொல்லும் வெல்லக்கூடாது வெற்றி கொள்ளக்கூடாது அப்படிப்பட்ட சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து நம்ம பேச வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சொல்லுக சொல்லை பிரிதுவோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து பொருள் நாம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெள்ள இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் அடுத்தது அவை அறிதல் அவை அப்படின்னு என்ன சான்றோர்கள் நிறைந்த ஒரு சபை அதான் அவைன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி அப்படிப்பட்ட அவையில நம்ம எப்படி பேசணும் அப்படின்றது இருக்கு இல்லையா அததான் இங்க சொல்லியிருக்காரு அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்த தூய்மை அவர் சொல்வளமும் நல்ல பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும் இப்போ நம்ம எந்த மாதிரியான சபையில இருக்கோம் அங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க சான்றோர்கள் நிறைந்த அவையில் நம்ம இந்த சொல்ல சொல்லலாமா அப்படின்றதெல்லாம் நம்ம தகுதி அறிந்து பேச வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்த தூய்மை அவர் பொருள் சொல் வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும் அடுத்தது பத்தாவது திருக்குறள் கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்து கற்றறிந்தார் அப்படின்னா நிறைய சொற்களை கற்றறிந்தவர்கள் அறிஞர்கள் சொல்லலாம் அப்படி சொற்களை ஆராயும் அந்த அறிஞர் நிறைந்த அவையில் பேசும்போதுதான் பல நூல்களை கற்றவரின் கல்வி பெருமையடையும் கற்றறிந்தார் கல்வி விளங்கும் எப்போ கற்றறிந்தவர்களோட கல்வி விளங்கும் அப்படின்னா கசட கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்து அப்போ நன்கு கற்றறிந்த சொற்களை ஆராயக்கூடிய அறிஞர்கள் நிறைந்த அவையில் பேசும்போதுதான் பல நூல்களை கற்றறிந்தவருடைய கல்வி அங்கே பெருமை அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கற்றவர்களுக்கு தான் கல்வியின் பெருமை தெரியும் அந்த அவையில் நம்ம பேசும்போதுதான் தான் நம்முடைய கல்வியின் சிறப்பு அங்கே புலப்படும் இல்லையா அதனால தான் சொல்லியிருக்காரு கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்து சொற்களை ஆராயும் அறிஞர் நிறைந்த அவையில் பேசும்போதுதான் பல நூல்களை கற்றவரின் கல்வி பெருமை பெருமையடையும் இப்போ பத்து திருக்குறள் நம்ம பார்த்துருக்கோம் அதுல மூன்று திருக்குறள் நமக்கு மனப்பாடம் எந்தெந்த திருக்குறள் அப்படின்றத நம்ம திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம் இரண்டாவது திருக்குறள் நமக்கு அந்த சிவப்பு வனத்துல ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லையா அதெல்லாம் நமக்கு மனப்பாட குரல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கள் விடல் இன்னொரு தடவை சொல்லலாமா இதனை இதனால் இவன் முடிக்கும் அதனை கண் விடல் இன்னொரு தடவை சொன்னோம்னா நமக்கு மனப்பாடமாக பார்க்காமலே சொல்லலாம் இல்லையா இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இப்போ இது நமக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு இந்த திருக்குறள் அடுத்தது ஏழாவது திருக்குறள் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் திரும்ப நம்ம பார்க்காம சொல்லலாமா கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் அடுத்தது எட்டாவது திருக்குறள் சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து இப்ப நம்ம பார்க்காம சொல்லலாம் சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து அப்ப இந்த மூன்று திருக்குறளை நம்ம மனப்பாடம் செய்து வச்சுக்கணும் மற்ற பத்து திருக்குறளோட திருக்குறளையும் பொருளையும் நம்ம மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது நம்ம மதிப்பீடு போகலாம் மதிப்பீடுல முதலாவதாக இருக்கக்கூடியது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும் அரசரை மக்களை அரசர் காப்பாற்றுவார் அரசரை யார் காப்பாற்றுவோம்னு சொன்னோம் அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் அடுத்தது சொல் வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஸ் அறி தகுதியறிந்து பேச வேண்டும் தாம் பேசும் அவையின் தகுதியறிந்து பேச வேண்டும் அடுத்தது கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் கண் கூட்டல் ஓடாது கண்ணோடாது அடுத்தது நான்காவது பாருங்க கசடர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கசடு கூட்டல் அற கசடு கூட்டல் அற கசடர அடுத்தது ஐந்தாவது என்று கூட்டல் ஆய்ந்து என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்றாய்ந்து என்று கூட்டல் ஆய்ந்து என்றாய்ந்து அடுத்தது குருவினா பாருங்க நன்மை நன்மையை தரும் செயலை ஒருவரிடம் ஒப்படைக்கும் வழி யாது நம்ம திருக்குறளுக்கு வந்துடலாம் இரண்டாவது குறளுக்கு இச்செயலை இந்த வகையால் இச்செயலை என்று ஆராய்ந்து அச்செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் முதல் வினாக்குரிய விடை அடுத்தது சிறந்த ஆட்சியின் பண்பாக திருக்குறள் கூறுவது யாது சிறந்த ஆட்சி அடுத்து மூன்றாவது மூன்றாவது திருக்குறளை பாருங்க எதையும் ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுவு நிலையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும் இது இரண்டாவது வினாக்குரிய விடை அடுத்தது மூன்றாவது வினா அரசன் தண்டிக்கும் முறை யாது அரசன் எப்படி தண்டிப்பது ஐந்தாவது திருக்குறளோட பொருள்ல ஒருவர் செய்த குற்றத்தை ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது அரசனின் கடமையாகும் இதுதான் மூன்றாவது நாக்கான அடுத்தது நான்காவது குருவினா சிறந்த சொல் ஆற்றலின் இயல்பு யாது ஏழாவது திருக்குறளோட பொருளை பாருங்க கேட்பவரை தன் வயப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லின் இயல்பாகும் இதான் நான்காவது வினாவுக்கான விடை இப்போ நமக்கு வீட்டுப்பாடம் வீட்டு பாடம் என்ன அப்படின்னா மதிப்பீடுல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்புறம் குருவினா நான்கு குருவினா மனப்பாட திருக்குறள் இதெல்லாம் நம்ம படித்து தேர்வெழுதி பார்க்கணும் நன்றி